ஹலோ வெல்கம் டு travelwidkarthik. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவரம்ல இருக்கிற தோசை பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லவரம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. எஸ் அண்ட் நம்ம travelwidkarthikல வந்து 600 சப்ஸ்கிரைபர் டச் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை லவ்லி பீப்புள், உங்கள் சப்போர்ட், உங்கள் லவ் இருக்கிறதுனால தான் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். எஸ் இந்த தோசை பிளாசாவில் வந்து அப்படி என்ன தான் ஃபேமஸ் சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு படிக்கிற கேளுங்க, இட்லி, சைனீஸ், மெக்சிகன், பாம்பே சைனீஸ், மும்பை சாட், பீஸா, தோசா, ஃபுல் பிளாசான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா இங்கே நார்மலாக நம்ம கிடைக்கிற டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் அதுவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து இங்கே என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்தா கிடைக்குது, அண்ட் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குது, நூடுல்ஸ் கிடைக்குது, தாய் கரியன் நூடுல்ஸ், அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பீஸாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா பிளாசான்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஐஸ் டீ, கோல்ட் காஃபி, அண்ட் கிரில் சாண்ட்விச், ஃப்ரைஸ், கார்லிக் பிரெட், மாக்டெயில், ஃபலூடா, ஐஸ்கிரீம், ஸ்வீட், மில்க்ஷேக், இந்த மெனு கோஸ் ஆன் அண்ட் ஆன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100% பியூர் வெஜ் அவுட்லெட். இன்றைக்கி நம்ம பல்லாரமில் இருக்கிற தோசை பிளாசாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சந்தோஷ் ப்ரோ அண்ட் அஸ் வெல் அஸ் கணபதி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வந்து நம்ம கணபதி சார் அவர் தான் மீட் பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலை பற்றி டிஃப்ரெண்ட்டான கேள்வியெலாம் கேட்க போகிறோம். அண்ட் அதுக்கு அப்புறத்தி வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. சென்னையில தான் முதல் பிராஞ்ச் ஒரு மாசம் ஆச்சு. ஒரு பெரிய ஸ்டோரி அதுக்குள்ள இருக்கு. ஒரு பிராண்ட் மாதிரி எப்படி பீசா கேட், மெக்டோனல் அது மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் பேர்ல பேர் வைக்கணும்னு அது வச்சோம். அது ஓகே ஓகே ஓகே. அது அந்த பேர்ல தான் அதை பத்தி நிறைய பேசுனா நிறைய பேசிட்டு இருக்கலாம். ஓகே ஓகே. சார் நம்ம இங்க கீழே வரும்போது வெளியிலிருந்து பார்க்கும்போது பில்டிங் வந்து ரொம்ப நார்மலா தான் சார் இருந்தது, உண்மையே சொல்லணும்னா. ஆனா பில்டிங் உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃபுல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சென்னையை பிரதிபலிக்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் இந்த காலிவுட் மூவி ரிலேட்டட் ஆன எல்லா ஆர்ட்டும் இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிச்சன் வச்சிருக்கீங்க. அப்படியே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே இன்டீரியரே வேற லெவலா இருக்கு. சொல்லுங்க, இந்த இன்டீரியருக்கு வந்து யார் இன்ஸ்பிரேஷன், இது வந்து எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? இப்போ எல்லாம் எங்கள் தோசை பிளாசா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் பிளான் பண்ணோம். ஓகே. கீழே வந்து கொஞ்சம் எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக லைவாக கேஷுவலாக பண்ணியிருக்கிறோம். ஓகே. மேலே வந்து கொஞ்சம் ஃபைனாக பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே. கொஞ்சம் ஏசி டைனிங் மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே. எல்லாமே கிச்சன் லைவ் தான், மேலே லைவ் கிச்சன் தான், கீழே எல்லாமே நீங்கள் லைவ் தான். சூப்பர். சைனீஸ்லேருந்து சாண்ட்விச்லேருந்து சாட்லேருந்து தோசை எல்லாமே லைவாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டே சாப்பிட்லாம். சார் நான் அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். நீங்கள் கொடுத்துருக்கிற மெனு வந்து படித்து பார்த்தேன், பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் எதுவுமே விடல. சரி, டிஃபன் ஐட்டம் தவிர்த்து வர என்ன என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேயும் எதுவுமே விடல. சரி, சைனீஸ் தான் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியனில் போய் பீஸா பாஸ்தா விடல. சரி, இது ரெண்டு தான் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாக்டெயிலையும் விடல, ஃப்ரெஷ் மில்க் ஷேக்கும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது அத்தனைத்தையும் எப்படி சார் மெனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? அதான் இப்போ எங்களுடைய பாம்பே பேசுங்கிறதுனால இந்த
அப்புறம் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா நாட்டிலையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வெஜிடேரியன்லேயே வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் தரணும். ஓகே, வெஜிடேரியன்லேயே வந்து எல்லாமே நிறைய இடத்துல வந்து நிறைய இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஓகே, எல்லாமே ஒரு ஒரு லிமிட்டு தான் இருக்கும். நாங்கள் வந்து வெஜிடேரியன் ப்ளஸ் ஜெயின் மெனு எல்லாமே வெஜிடேரியன்லேயே மேக்ஸிமம் மெனு தரணுங்கிறதுக்காக எல்லா விதத்துலையும் நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி நிறைய மெனு வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, எல்லாமே சாண்ட்விச் வந்து எல்லாமே பாம்பே பேஸ். ஓகே, சைனீஸ்லாம் வந்து ரொம்ப அத்தன்டிக்காக உங்களுக்கு இருக்கும். ஓகே, நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது மற்ற ரெஸ்டாரண்டோட. டிஃப்ரெண்ட்லி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நைஸ், அவர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் சார், நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நான் ஏசி, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஏசி. நான் ஏசியில் எவ்வளோ பேர் சார் உட்காந்துக்கலாம் சீட்? இங்கே பேசிட்டு மேலே உங்களுக்கு 80-80 பேர் உட்காரலாம். ஓகே, கீழே வந்து ஒரு 60 பேர் உட்காரலாம். ஓகே, 80-60. அண்ட் இப்போ யாராச்சும் வந்து இந்த ஒரு மினி கெட் டுகெதர், மினி பர்த்டே பார்ட்டி இல்லை மினி என்கேஜ்மெண்ட்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு? நம்ம வந்து ஃபுல் ரெஸ்டாரண்ட் தர முடியாது, ஒரு பர்டிகுலர் பார்ட் ஏரியா நம்ம தரலாம். ஓ, வெரி நைஸ். அண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்டோட டைமிங் எப்போதுல இருந்து சார்? நம்ம மார்னிங் கீழே வந்து 7 AM டு நைட் 11 o'clock இருக்கு. ஓ, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்கு? ஆமா, பிரேக்ஃபாஸ்ட், மினி டிஃபன் எல்லாமே இருக்கு. ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் சோ நைஸ் சார், நான் கேட்ட கேள்விக்குலாம் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பதில். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ்லி டைம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம தோசை பிளாசால எங்கேயுமே கிடைக்காத ஒரு யூனிக் டிஷ், ரெண்டு டிஷ் எனக்காக செஞ்சு காமிக்க போறீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? நான் வந்து பாம்பே ஸ்ட்ரீட் மைசூரும் ஷிஸ்வன் தோசையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அப்படிங்களா? இதை வந்து சாப்பிட்டு பார்த்து மக்கள் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க? கண்டிப்பா. என்ன ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க? சாப்பிட்டு நல்லா இருக்கா? இல்ல எல்லாமே எக்ஸலன்ட் ரிவ்யூ, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, யாரும் பண்ணாத நாங்க பண்ணிருக்கோம். ஓகே, அது வந்து டேஸ்ட் வந்து நீங்க நினைக்க முடியாது, சாப்பிட்டாதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஓகே, ரொம்ப நன்றி சார். அண்ட் ஃபைனலா வந்து பாக்குற என்னோட சேனல் நேயர்கள், நம்ம டிராவல் கார்த்திக் யூடியூப் சேனலோட நேயர்களுக்கு நீங்க எதாவது சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க சார். இல்ல, நீங்க வந்து வாங்க, எல்லாருக்குமே வந்து இந்த வித்தியாசமான தோசை கண்டிப்பா பிடிக்கும். சைனீஸ், மெக்சிகன், ரஷ்யன் சலாட், இட்டாலியன் பேஸ்ல உள்ள தோசைகள் இது வரைக்கும் உலகத்துல யாரும் பண்ணது கிடையாது. எங்க நிறுவனம் தான் முத முதல்ல பண்ணிருக்கிறோம், அதுல சக்சஸும் அடைஞ்சிருக்கோம். வாங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கண்டிப்பா எடுத்துக்கோங்க சார். ரொம்ப நன்றி சார். நேர்களே, இவர் சொன்ன அந்த ரெண்டு தோசை எப்படி சேரன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. தோசை பேர் வந்து ஷெஸ்வான் தோசை. அண்ட் இந்த தோசை வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் வந்து பாம்பே ஸ்ட்ரீட்டு. நான் ஏதோ ஷெஸ்வான் தான் வந்து பாம்பே ஸ்ட்ரீட் சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் மிஸ்மேஸ் ஆகிட்டு கரெக்டாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாம்பே ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்குது, ஆனால் ஷெஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைலண்டாக இருக்குது. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்டான சட்னி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட ஒரு சின்ன வாளியில் வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. அண்ட் வேறு என்னங்க சொல்லுது, ஒத்தாலாக நின்று வாழ்க்கையில் நல்ல விஷயம் என்னென்னா தனியாக உட்காந்து சாப்பிட்றது தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே சேர்த்துக்காமல் யாருமே இல்லாமல் காமாக வந்து லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் முதல்ல வந்து நம்ம பாம்பே ஸ்ட்ரீட் தோசை ட்ரை பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ், முதல்ல வந்து வெறும் தோசை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிற, அதுக்கப்புறம் வந்து சட்னி கூட ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சாம்பார் இறக்கும். மோரலஸ் ஒரு பீஸா மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாம்பே ஸ்ட்ரீட் தோசோட ரிவ்யூ இறக்கும். இது வந்து பிளெயினாக வந்து சாப்பிட்றோம்னா, சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, நம்ம இந்த காலங்கார்த்தால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த டிஃபன் சென்டரில் போய் சாப்பிட தெரியுமா, செம்ம சூடாக மசாலா தோசை முறுமுறுன்னு போட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த கிழங்கு இருக்குல்ல, செம்ம ஹாட்டாக இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே ஹாட்னஸ் தான் இது கூட வருது. இதோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா, இங்கே ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலாஸு, இந்த வெஜிடபிள்ஸு எல்லாமே ஒரு பாம்பே ஃப்ளேவரை எடுத்துகிட்டு போகுது. வெறும்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாம். இட்லி சாம்பார் காம்பினேஷன் அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி வந்து தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அண்ட் இது என்ன சட்னி, கார சட்னியா? ஓகே, எங்கள் ப்ரோ இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன்.
எடிட் பண்ணி எல்லாமே லைவா போயிடலாம். எஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. நார்மலாக வந்து நம்ம இந்த மசால் தோசை வந்து சட்னி கூட வச்சு சாப்பிட தெரியுமா, அந்த டேஸ்ட் இல்லாமல் இது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கிழங்கோட டேஸ்ட்டை டாமினேட் பண்ணி ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வருது. அப்படியே தான் சாண்ட்விச் மாதிரி இருக்குங்க தோசை. வாட் த டேஸ்ட், எல்லா இன்க்ரீடியன்ஸும் பர்ஃபெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னா, இங்கே ஆட் பண்ணியிருக்கிற ஆயிலு, ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸு, ஆட் பண்ணியிருக்கிற அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப், இதில் என்னென்ன வந்து அவங்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ கரெக்டான குவான்டிட்டியில் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, இவங்க கிட்டே இருக்கிற அந்த மாஸ்டர் தான், ஏன்னா மாஸ்டர் தான் சொல்லுவாங்க கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லி. அவர் பண்ணுற அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு தோசை தனித்தனியாக எடுக்கணும்னு சொல்லி பார்த்தேன். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டோம், ஒரே கல்லில் ரெண்டு தோசை எடுத்தார். இதில் எது ஷெஸ்வான் தோசை, இது பாம்பே ஸ்ட்ரீட் தோசைன்னு தெரியவே இல்லை. பையனில் வந்து இங்கே வரும்போது கேட்டேன், எப்பா இது எதுப்பா பாம்பே ஸ்ட்ரீட் தோசைன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக சொல்லலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எதுவுமே வந்து ரொம்ப ஓவராக போடாமல் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பாம்பே ஸ்ட்ரீட் தோசையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த மைசூர் மசாலா தோசை மட்டும் இல்லாமல் உங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸு மசாலாஸ் எல்லாமே வந்து டாமினேட் பண்ணுது டேஸ்ட்டை. அண்ட் ரொம்ப சூடாக சாப்பிடும்போது, சாம்பாரோட சாப்பிடும்போது, கோகனட் சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டே அல்டிமேட்டுங்க. நீங்கள் வந்து பாம்பேயில் வந்து பாம்பே ஸ்ட்ரீட் தோசை சாப்பிட்ருந்தீங்கன்னா, இல்லை பாம்பே ஸ்ட்ரீட் மைசூர் மசாலா தோசை சாப்பிட்ருந்தீங்கன்னா, சென்னையில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது. இங்கே நம்ம தோசை பிளாசாவில் பலவாரம் மட்டும்தான் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஐ ஃபீல் ப்ரவுட் டு டேஸ்ட் அண்ட் ரிவ்யூ இட். நேர்களே, ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தோசை பிளாசாவோட ஷெஸ்வான் தோசை. பேச்சலால் ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூ போயிடலாம். அது நாலு போர்ஷன் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதோ சாண்ட்விச் பிரெட் கட் பண்ற மாதிரி, அதாங்க செம்ம ஹைலைட். அல்டிமேட்டுங்க, செம்மையா இருக்கு. எல்லாருக்குமே நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நூடுல்ஸே எடுத்துட்டு வந்து தோசைக்குள்ள வச்சிருக்காங்க. இது கூட வந்து இவங்களோட ஸ்பெஷல் சட்னிஸ், சாசஸ், வெஜிடபிள், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். இவங்களோட தோசை மாவு இருக்குல்ல, அந்த பேட்டர் செம்மையாகுது. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து தோசை பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு அப்படியே கெட்டி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. இந்த இடத்துல வந்து செம்ம சூடாக இருக்கும்போது முறுமுறுன்னு எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி உள்ள பரத்தி கெடுத்து அது மாதிரி சீஸ்லாம் போட்டு ஆயில போட்டு அப்படி இப்படி பண்ணி சண்டை கிண்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்த பிறகு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அப்படியே இந்த சீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இந்த ஆனியன், பீட்ரூட், கேரட்டு கொடுத்து ஐயோயோ எவ்வளோ நாஸ்தி பண்ணணுமோ நாஸ்தி பண்ணுறாங்க தோசையை. அந்த தோசை பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, வாய்க்குள்ளே போகும்போது செம்ம வைலண்ட்டாக இருக்குங்க. செம்ம, நான் முதல்ல சாப்பிட்ட பாம்பே ஸ்ட்ரீட் மைசூர் மசாலா தோசை நல்லா இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பெரியவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ தான் எல்லாமே புது புதுசாக வந்தால் தான் பிடிக்கும்ல. செகண்ட் சாப்பிட்ட ஷெஸ்வான் தோசை அல்டிமேட்டுங்க. சந்தோஷ் ப்ரோ, அண்ட் தேங்க்ஸ் டு கணபதி சார். அண்ட் உண்மையிலேயே வந்து இந்த ரெண்டு தோசை வந்து நான் ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணேன். இங்கே வந்து ஒரு நாலஞ்சு தோசை எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா கீழே முடிவே இல்லை. ஒரு நாலு மணிக்கு நான் யோசித்தேன் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஆர்டர் வருமானு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டர் வருதுங்க. நார்த் இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. இங்கே டைனிங்கோட டேக்அவே ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து நம்ம பல்லாவரம், தாம்பரம், குரோம்பேட்டா, தாம்பரம் சானிட்டோரியம், இந்த சைடு வந்து மீனம்பாக்கம், நங்கநல்லூர், கிண்டி எங்கேயா இருந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிச்சனில் வந்து நல்ல இன்ஸ்டண்ட்டாக பாஸ்தா குக் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணுற மாதிரி சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோசை பிளாசா. தோசை பிளாசோட நம்பர் இங்கே ஃபிளாஷ் பண்ணுறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இங்கே வாங்க. நான் சாப்பிட்ட இந்த ரெண்டு தோசை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச எந்த தோசை வேணால் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்விக்கியில் இருக்காங்க, ஜொமேட்டோலையும் இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறத விட இங்கே வந்து ஃபேமிலி ஒர்க்கன் சாப்பிட்டீங்கன்னா தோசையும் ஃபீல் பண்ண முடியும். ஏ, முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி டைனிங்கு, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டைனிங்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அப்படியே நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா அந்த டெம்பிள், சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லா விஷயமும் பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள தீம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது தீம் எல்லாமே. இங்கே உட்காந்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு ஹெவன்ஸ் மாதிரி இருக்குங்க. அப்படியே நான் சொல்கிறதோட நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏன் பிடிச்சுன்னு சொல்லுங்கள். பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்களாலும் ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் எதாவது தப்பு பண்ணால் அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பெட்டரான யூடியூபராக வரேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. வி ஆர் 600 யூஸ் பாருங்கள். 9 மாதங்க வெறும் மொபைல் ஃபோனை வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன். மொபைல் ஃபோனை வச்சு தான் எடிட்டிங் பண்ணேன், மொபைல் ஃபோனை வச்சு தான் அப்லோட் பண்ணேன். இது எல்லாமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் எனி திங் இஸ் பாசிபிள். கண்டிப்பாக வந்து 1000 வீடியோ நோக்கி போயிட்டுருக்கேன். அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் யுவர் டிராவல் வித் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர்.